வெல்கம் டு தமிழ்ஷார் குளோப். ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸ், ஐஎஃப்எஸ் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஹிஜாவ் இன்வெஸ்டர்ஸ் மூன்று பேர் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் வந்து இந்த வீடியோவில் நாமும் பார்க்க போகிறோம். அது ஒரு நல்ல தகவல்னு கூட சொல்லலாம். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் முன்னாடி தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு 10 பேரை வந்து அப்ஸ்காண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வந்துட்டு கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆருத்ராவில் ஒரு 4 பேர், ஐஎஃப்எஸ்ல லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்தனன் மற்றும் மோகன் பாபு இவங்க, ப்ளஸ் ஹிஜாவில் தந்தை மகன் சவுந்தரராஜன் மற்றும் அலெக்சாந்தர் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க. இவளை பற்றியே தகவல் கொடுத்தால் பரிசு வழங்கப்படணும் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஆருத்ரா ஃப்ராடை பற்றி ஒரு முறை பேசியிருந்தார். அதையும் நாம் வந்துட்டு வீடியோவில் ஒரு கிளிப்பிங்காக போட்டிருந்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி நாம் ஒரு ஆருத்ரா அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நக்கீரன் மேக்சினில், நக்கீரன் பத்திரிகையில் இந்த மாதிரி வந்து பிஜேபியை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளியை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. அது ஒருவேளை அரிஷா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அரெஸ்ட் பண்ணால், அவர்கிட்டருந்து ஏதாவது வந்து பணத்தை வந்து சீஸ் பண்ணாங்கன்னா, அந்த பணம் ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பணத்தோடு சேர்ந்து இது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, இப்போது ரீசெண்டாக நக்கீரில் வந்து அதன் முதன்மை பத்திரிகை நிருபர் பிரகாஷ், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரியும் வர, அவர் வந்துட்டு அதே நக்கீரன் டிவியில் வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்னர் இல கணேசன் எல்லாருக்கும் தெரியும், மிகவும் அருமையான ஒரு நபர், பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபியில் சீனியர் மோஸ்ட் பர்சன், அற்புதமான ஒரு மனிதர், சீனியர் மோஸ்ட் பர்சன். அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் ஹோம் மினிஸ்டர்கிட்டையும் இந்த ஃப்ராட்ஸ், தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு வர ஃப்ராட்ஸ் அதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளகணேசனுடைய வீட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு சமீபத்தில் வந்து சென்னையில் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் கூட தமிழ்நாட்டினுடைய சிஎம் கலந்துக்கிட்டார். மேலே வந்து வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜியும் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இளகணேசன் மிகவும் வருத்தமடைந்து, தமிழ்நாடு பிஜேபியில் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி மோசடி நபர்களெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு சேர்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு, அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கதா வந்து நக்கீரன் பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் இந்த மாதிரி ஆருத்ரா கோல்டு, ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹிஜாவ் இன்வெஸ்ட்மெண்ட், இதை பற்றிலாம் வந்துட்டு மேலே வந்து சுரானா, இது போன்ற சுரானான்னு ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு மோசடி, ஒரு 4000 கோடி. ஸோ ஆனால் அது வந்துட்டு வேறு விதமான மோசடி, மக்கள்கிட்ட தான் அவங்க பணத்தை வாங்கலை, பேங்க்ஸ் கிட்ட வாங்கி பணத்தை திரும்ப வந்து கட்டலை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க மேலே புகார். 4000 கோடி வந்துட்டு ஏமாத்திட்டாங்கன்னு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அந்த துறையை வந்துட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஃப்ராட்ஸ் வந்து நடந்துகிட்டு வருது தமிழ்நாட்டில். ஸோ அது சம்மந்தமாக தான் வந்து பிஎம் கிட்டையும் எச்எம் கிட்டையும் பேசியிருக்காரு, உள்துறை மந்திரிகிட்டையும் பிரதம மந்திரிகிட்டையும் பேசியிருக்கிறதா வந்து நக்கீரன் பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர் வந்து இளகணேசன், சீனியர் மோஸ்ட் பர்சனுங்கிறனால அவரால் வந்துட்டு யார் கூடயும் பேச முடியும். அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், வேறு எந்த நபராக இருந்தாலும் இவரால் வந்து பேச முடியும். அந்தளவுக்கு இவர் ஒரு நல்ல மனிதரும் கூட, எல்லா கட்சியினரும் கூடயும் வந்து இவர் வந்துட்டு அன்பாக பழகுவார். ஸோ அதனால் வந்து இவருக்கு எல்லா கட்சியிலுமே வந்துட்டு நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இவர் பேசியிருக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகி பேசி அதன் மூலமாக ஹோம் மினிஸ்டர் வந்து இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா, இந்த கேஸ்களை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றினாங்கன்னா, நிச்சயமாக தப்பிச்சு போன நபர்களை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு, ஸோ அவங்க எங்கெல்லாம் அந்த பணத்தை வந்து பதுக்கியிருக்காங்க அல்லது எந்த நாட்டுக்கெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸ், ஐஎஃப்எஸ் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஹிஜாவ் இன்வெஸ்டர்ஸ் நிச்சயமாக வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்துட்டு போலீஸ்கிட்ட இருந்து திரும்ப பெறத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கணும். இவர் வந்து ஃபோன் பேசுகிறது உண்மையாக இருந்து அதில் வந்து உள்துறை அமைச்சர் வந்துட்டு கவனம் கொஞ்சம் அதிகமாக செலுத்தினார்னா நிச்சயமாக இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நக்கீரன் பிரகாஷ் பேசியிருக்கிற அந்த வீடியோ வந்து நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் அவர் வந்து தவறாக சொல்லியிருக்காரு. எத்தனை இன்வெஸ்டார்ஸ்ன்றதில் வந்து தவறாக சொல்லியிருக்காரு, 9000 இன்வெஸ்டார்னு, அது வந்து 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் மேலே இருக்காங்க, அது ஒரு வாய் தவறி சொல்லியிருக்காரு. மற்றபடி வந்துட்டு அவர் சொன்ன தகவல் உண்மையாக இருக்கணும் நாம் வந்து நம்புவோம். அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பொருளாதாரம் பற்றிய முக்கியமான தகவல்கள் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அந்த தகவல்களை தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வரும். இது போன்ற மோசடி நிறுவனங்களை சிக்காம நாம வந்து எச்சரிக்கையாகவும் இருப்போம். ஏன்னா மோசடிகள்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கு. எந்த டிசைன்ல வருதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டிசைன் டிசைனாக மோசடிகள் வந்து நடந்துட்டு வருது. ஸோ அது போன்ற மோசடிகள் நாம வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே வந்த உடனே எல்லாருக்குமே நாம வந்துட்டு வீடியோஸ் மூலமாக வந்து சொல்லிட்டு வரோம். ஸோ அதனால வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற மோசடி நபர்கள்கிட்டமோ நிறுவனங்கள்கிட்டவோ மாட்டிக்காமல் நாம் தப்பிக்கலாம். மேலும் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நாம் போட்டுட்டு வரோம். பழைய வீடியோஸ்லாம் கூட பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நேரடியாக நரேந்திர மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் பேசுறேன். என்ன பேசுறாருனா, இந்த அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்ற ஒரு ஆள் யார், இவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அமைச்சருடைய அட்வைசரா இருந்ததா அந்த சிங்கம் போட்ட லோகோவோட இவர் சுசிக்கிட்டு இருக்காரு. இவர் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, இவர் உண்மையிலேயே ப்ரொஃபஸரான்னு தெரியும். எல்லாரையும் எடுத்தான் கவிதை அவன் இவன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம். ஆனா இவர் வந்து ஃபைனான்ஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப கிளியரா இருக்காரு. ஹரீஷ்னு ஒருத்தன், அவன் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறான். அவன் உட்பட 9 பேரை வந்து இப்போ தமிழக அரசு மே மாசம் ராஜசேகர், ஹரீஷ், மைக்கேல் ராஜ், வேத நாராயணன், ஜனார்தனன், மோகன் பாபு, லட்சுமி நாராயணன், நாராயணன், அலெக்சாண்டர், சுந்தர் ராஜ், இவங்க வந்து ஒரு 9 பேரை மொத்தம் 9,000 crore மோசடி பண்ணிருக்காங்க. அதுல ஆருத்ரா கோல்டு லிமிடெட் அப்படின்னு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்ன்ற இதுல வந்து ஹரீஷ் டைரக்டரா இருக்கு. ஹரீஷ் வந்து அண்டர் கிரவுண்ட் போறான். எப்போ போறான், மே மாசமே அண்டர் கிரவுண்டு போயிருக்கான். மைக்கேல் ராஜ், ராஜசேகர், ஹரீஷ், மைக்கேல் ராஜ் மற்றும் நாராயணி, இந்த 4 பேர் வந்து 9,255 பேர்கிட்ட 2,418 ரூபாய் ஏமாட்டீங்களா. அது இல்லாம ஐஎஃப்எஸ் ஒரு நிறுவனம் 100,000 பேர் கிட்ட 6,000 crore ஏமாத்திருக்கு. ஹிஜாவ் அப்படின்னு நிறுவனம் 4,500 பேர் கிட்ட 600 crore ரூபாய் ஏமாத்திருக்கு. மொத்தம் 9,000 crore இந்த 9 பேரும் வராங்க. இவங்க மேல வந்து தமிழக அரசின் பொருளாதார குற்றம் வழக்கு மே மாசம், அந்த மே மாசம் 26 நரேந்திர மோடி சென்னை அவரை வரவேற்கிற வரவேற்பு கமிட்டியில வந்து விளையாட்டு மற்றும் உடன்திறன் சக்தி மேம்பாட்டு டிபார்ட்மெண்ட் பிஜேபி இருக்கு, அதுக்கு தலைவர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி, அது சார்பா வந்து நரேந்திர மோடிய வரவேற்கிற கமிட்டியில அண்ணன் ஹரீஷ் இருக்கார். இவர் வந்து பாஜகவுடைய விளையாட்டு மற்றும் உடன்திறன் சக்தி மேம்பாட்டு இவர் உறுப்பினரா இருக்கார், நிர்வாகியாக இருக்கார். இவர் வந்து ஒரு கிக் பாக்ஸரா, இவர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு தலைவரா இருக்காரா, அது வந்து மத்திய மற்றும் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பா, அதனால அவரை வந்து நாங்க பாஜகவுக்கு எடுத்தோம். இப்போ இந்த 9,000 crore ஃப்ராட் பண்ணது இவங்க மட்டும் இல்ல, அது இல்லாம சுரானான் ஒரு அவன் ஒரு 4,000 சுரானான் அவன் மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு அவன். அதுக்கப்புறம் கார்த்திக் கோபிநாதன் ஒரு சிறுவாச்சூர் கோவில்ல சிலைகள்லாம் சேதம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிலைகளுக்காக நாங்க வசூல் பண்ணோம், கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணோம். அது அறநிலையத்துறைக்கு ஒப்படைக்க போக அறநிலையத்துறை வேணா நாங்க சிலைகள் எல்லாம் சீரமைச்சிட்டோம், எங்களுக்கு வந்து நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க, இவரோட நிதி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ண. அந்த கார்த்திக் கோபிநாத் வந்து மிகப்பெரிய ஃப்ராடுன்னு அவரையும் அமர் பிரசாத் தான் பாதுகாக்க, அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஹரீஷ பாதுகாக்கிறாரு, ஐஎஃப்எஸ் நிறுவனத்தை பாதுகாக்கிறாரு, ஹிஜாவை பாதுகாக்கிறாரு, சுரானாவை பாதுகாக்கிறாரு, கார்த்திக் கோபிநாத்தை பாதுகாக்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 9,000, 4,000, 13,000 இது ஒரு 1,000 வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு 14,000 crore வந்து பாதுகாக்கிறது அமர் பிரசாத் ரெட்டி. இவர் பேசுறது எப்படி பேசுறா, அதுல ஒரு 1,000 crore திமுக எல்லாம் எங்களை பார்த்தா பயப்படும், திமுக இவரை பார்த்தா பயப்படும் ரைட்டா, திமுகவை நாங்க ராடு விடுவோம், நாங்க வந்து திமுகனா எல்லாம் பேசுறதே வந்து ஒரு நாளா வட சென்னைக்காரன், இந்த வட சென்னை ரவுடிஸ் பேசுவாங்கல்ல ரவுடிகள், ஏய் என்ன பண்ற ஆட்டிருவியா வச்சிருவியா உன்ன மகன உடாவும் உடமாட்டேன் செஞ்சிருவேன், என்ன இந்த லாங்குவேஜ் வந்து அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட அவரு பேசுறது வந்து உதயநிதி ஸ்டாலின திமுக ஆட்சியா. இப்ப அமர் பிரசாத் ரெட்டிக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் இப்போ ஸ்டாலினை பத்தி ஒரு தப்பா, அத அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, கிருஷ்ணகுமார் முருகன் அண்ணாமலை புஷ்னா ஸ்டாலின் புஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்திரிகையோட போஸ்டர் மாத்தி ஜெயிலுக்கு மாதிரி எல்லாருமே
அதாவது இலக்கணம் மாறுமோ இலக்கியமாகுமோ அப்படின்னு, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன முடியுன்ற மாதிரி அமர்பிரசாத்ரி பாயத்தரந்தார். ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றது எல்லாமே ஃப்ராட். அதாவது மூன்று சிங்க லட்சணை வந்து யாரும் யூஸ் பண்ண, ஜனாதிபதி கவர்னர் தான் யூஸ் பண்ண, ஒரு கார்ல வச்சு மூன்று சிங்க லட்சணையை யூஸ் பண்ணி மூவர்ண கொடி போட்டு அந்த மூன்று சிங்க லட்சணையுடைய விசிட்டிங் கார்டை யாரும் யூஸ் பண்ணி, அதை வந்து அமர்பிரசாத் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி உங்களுக்கு சம்பந்தமே எதுவுமே இல்லாம இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த இஷ்டத்துக்கு செய்ய ஆட்கள் தான் அண்ணாமலை தலகர்த்தர். இதுதான் இலகணேசன் தன்னோட புகாரில் சொல்ற. இப்படி 10-15,000 கோடிக்கு பொதுமக்களுடைய பணத்தை ஏமாத்துறவங்களுக்கு துணையா நிக்கிறதா பாஜக? அவர் கேக்குற இந்த கேள்விதான் இப்போ பாஜகவை ஆட்டக்கூடிய விஷயமா. இது வந்து இப்போ தமிழக அரசு வந்து இதை கம்ப்ளீட்டா எடுத்துருச்சு, இந்த நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டா எடுத்துருச்சு. இப்போ அது உளவுத்துறை மூலமா கிடைக்கக்கூடிய தகவல் வந்து அமர்பிரசாத் ரெட்டிக்கும் இந்த ஹரீஷுக்கும் இடையில கான்டாக்ட் இருக்கு. செங்கல்பட்டு சார்ந்த ஒருத்தர் வந்து அமர்பிரசாத் ரெட்டி வந்து சொல்லிருக்காரு, பெரிய அளவுக்கான கட்டிங் போக்குவரத்து வந்து அப்படிதான் நடக்குது அப்படின்னு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு போலீஸோட பொருளாதார குற்றப்பிரிவு எடுத்து இவர்களை தேடப்படும் குற்றவாளிகளை அறிவிச்சு இவங்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகுது. அதாவது மத்திய அரசோட அமலா, இப்ப சுரானா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், சுரானா மேல வந்து மத்திய அமலாக்கத்துறை வழக்கு போட்டுருக்கு, தங்க மோசடியில் வச்சு ஏமாத்தினான்றது அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இருக்கக்கூடிய ஆள் உட்பட இவங்க உட்பட எல்லாரையும் இவங்க பாதுகாக்கும் போது இதை வந்து தமிழக அரசோடைய தமிழக போலீஸோட பொருளாதார குற்றப்பிரிவு சீரியஸாக எடுத்து ஃபுல் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி வச்சு இவங்க தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹரீஷ் வந்து இவங்களுடைய இதில் தான் இருக்கான். ஹரீஷுக்கு பதவி கொடுக்குறாங்க, ஹரீஷை பிரதமரை வரவு இருக்கிற கமிட்டியில் போடுறாங்க, எல்லா வேலையும் வந்து அமர்பிரசாத் ரெட்டி செய்கிறாங்க. செஞ்சுட்டு திமுகவை அசிஃப் வந்து இப்போ நம்ம ஒரு வார்த்தை உதிர்க்கிறோம்னா இணையதளத்திலையோ பேட்டிலையோ நம்ம ஒரு வார்த்தை உதிர்க்கிறோம்னா நமக்கான பேக்ரவுண்ட் என்ன, நம்ம யாரு, நம்ம நக்கீர், உழவு பெரிய பத்திரிகை, இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா அதுக்கான ஹோம்ஒர்க் என்ன, அதுக்கான இன்புட்ஸ் என்ன, ஆதாரங்கள் என்ன, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு தான் போகணும் இல்லைங்களா. அப்போதான் நம்ம முதல்ல ஒரு கவசி ஒரு போட்டோம் மாதிரி பொருளாதார குற்றம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அமர்பிரசாத் ரெட்டி தான் இதுவாக இருக்காங்க அப்படின்னு பாதுகாவலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவோட டேப் அதுக்கு ஒரு கவசி ஒரு பண்ணி இப்போ நாளைக்கு இதில் வந்து இதை கவர் ஸ்டோரி பண்றோம். அமர்பிரசாத் ரெட்டி எப்படி பொருளாதார குற்றவாளிகளுக்கு உண்மையிலேயே உதவுறாரு, அதுக்கான ஆதாரங்கள் என்ன பேக்ரவுண்ட் அப்போ வெளியிட்டோம், சின்னதாக வெளியிட்ட ஸ்டோரி ராங்கார்ல, அதை வந்து பெருசாக வழி. அப்போ நம்ம பேசும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பேக்ரவுண்ட், ஒவ்வொன்றுத்துக்குமான விஷயங்கள் உங்க வாயிலிருந்து வரதா இருந்தாலும் சரி, என் வாயிலிருந்து வரதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே நக்கீரன். நக்கீரன் வந்து இதுல டிஸ்க்ளைமரே போட முடியாது, இவர் பேசுறவர் வந்து நக்கீரனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் பேசுற சொந்த கருத்து எல்லாம் போட முடியாது. அப்போ நக்கீரன் நக்கீரனோட கருத்தா பேசுது, அப்போ அந்த கருத்துக்களுக்கான விஷயங்களோட நிற்கிற. ஆனா அமர்பிரசாத் ரெட்டி பேசுறது வந்து திமுகவோட உச்சகட்டம், இது மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. இல்ல கணேசன் வந்து மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்காரு ரைட்டுங்களா, ஜனகிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்காரு, கே என் லட்சுமணன் ஆரம்ப பேசுறாங்க, இல கணேசன் மோடி கிட்டே அமித்ஷா கிட்டே பேசிட்டாங்க.